சமையலுக்கு அவங்க எல்லாரையும் அன்போட வரவே விஜாக் சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேன் திணை பாயாசங்க இந்த தேன் திணை பாயாசம் தை கிருத்திகை தைப்பூசம் ஆடி கிருத்திகை இது போல முருகருக்கு விசேஷமான நாட்கள்ல நெய்வேத்தியம் பண்றது ரொம்ப சிறப்புங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி விஜாக் சமையல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இப்போது தேன் திணை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு திணை எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் நான் திணை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வானலை ஹீட் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் திணையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வருபட்டுருங்க பாருங்க வறுக்குள்ளே நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும் போனால் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்ததாக இதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயிர் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் பச்சை பயிர் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறி நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் பச்சை பயிர் நல்லா பொன்னிறமாக அடித்து இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்ததாக ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு முந்திரி பேர் எடுத்துருக்கேன் அடுத்ததா கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை எடுத்தாச்சு இதே நெய்லேயே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதை வானல்ல சேர்த்துக்கலாம் கலர்லாம் வரணும் ஹீட் ஏறிட்டு நல்லா வருபட்டா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் இதே நான் ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கிறேன் அடுத்ததான் நான் இப்ப தினை வேக போட்டுடலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தினைக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சிருக்க தினையை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வறுத்து வச்சிருக்க பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மூணு விசில் வர்ற வரைக்கும் வச்சிடலாம் திணை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெல்லம் காய்ச்சிடலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னிங்கன்னா நீங்கள் ரெண்டு கப்பாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா கரையட்டும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளம் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியே சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் பாயாசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு தினையும் நல்லா வெந்துருச்சு நான் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போது இந்த தினையே நம்ம வெள்ளம் காய்ச்சிருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது நான் பசும்பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப்பு பசும் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல்ல இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்துட்டு தை கிருத்திகை ஆடி கிருத்திகை மட்டும் இல்லைங்க மாச மாதம் வர்ற கிருத்திகையில் கூட இந்த தேன் திணை பாயாசத்தை நைவேத்தியம் பண்ணலாம் தானிய வகையில் தான் முருகருக்கு உகந்தது இங்க பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு தேன் திணை பாயாசம் இப்போ நான் தேன் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததா இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பயிர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்க இதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தேன் தினை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு முருகருக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ